சார் வணக்கம் சார். இந்த கொரோனா பிடிக்கு அப்புறம் நிறைய மாட்டுப் பண்ணைகள் உருவாகிடுச்சு, பாலின் தேவைகளும் அதிகரிச்சுட்டு பால் உற்பத்தியும் அதிகரிச்சுட்டு. ஒரு இன்றியமையாத பொருளாக இருக்கக்கூடிய பால் உற்பத்தியில் வந்து முக்கியமானது வந்து கரைய மாடுனுடைய தேர்வு. இந்த கரைய மாடை வந்து நம்ம எப்படி தேர்வு பண்ணணும், அதை எப்படி பராமரிக்கணும், அதனுடைய வளர்ப்பு தன்மை எப்படி இருக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டு பண்ண வச்சாலும் சரிதான், மாட்டு பண்ண வச்சாலும் தெரியலாம், அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி தொடங்கணும், ஒரு எதுவுமே ஒரு நல்ல பொருள் இருந்தால் தான் அந்த ஃபார்ம் வந்து நம்ம லாபகரமாக கொண்டு போக முடியும். ஒரு மாட்டு பண்ணையாக இருந்தாலும் சரிதான், ஆட்டு பண்ணையாக இருந்தாலும் சரிதான், கோழி பண்ணையாக இருந்தாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணுறது வந்து கரெக்டான மாடாக இருக்கணும் சரிங்களா. இப்போ வந்து மாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து புதுசாக மாடு பிடிக்க போகிறாங்கன்னு ஒரு சொல்கிறேன், இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க இல்லாட்டா புதுசாக ஃபார்ம் பண்ண போகிறவங்க மாடு பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்தில் உள்ளவங்க அல்லாட்டா வியாபாரிட்ட நம்ம போய் புதுசாக போய் மாடு வாங்கும்போது நிறைய பேர் ஏமாறுறாங்க. என்ன ஏமாறுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஈத்து மாடை வாங்கி ஏமாறுறாங்க. அப்படி ஏமாறக்கூடாது. அதுக்காண்டி தான் நான் மெயினாக வந்து சொல்லுது என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மாடு பிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு தலையீத்து மாடை தான் பிடிக்கணும். தலையீத்து மாடை பிடிக்க காரணம் என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா, தலையீத்து மாடுங்கப்போ அந்த மாட்டில் வந்து அண்டி தள்ளுற பிரச்சனை இருக்காது. அண்டி தள்ளுற பிரச்சனைனா அண்டி தள்ளுனா அந்த மாடு வந்து ரொம்ப ஈத்து மாட்டுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்பில் சூத்த விடுறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்சியம் பிரச்சனை, கால்சியம்னா ஒரு மாடு படுத்துட்டு எந்திக்காது அது கால்சியம் பிரச்சனை சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை இருக்காது ஒரு தலையீத்து மாடில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடு வாங்குறப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு 7 ஈத்து மேக்ஸிமம் ஒரு 7 to 8 ஈத்து வர அந்த மாடை வந்து நம்மளால் வந்து வளர்க்க முடியும். அதே நம்ம ஈத்து மாடு 5 ஈத்து மாடை நம்ம வாங்குறப்போ அந்த மாடு வந்து ஒரு 1 ஈத்து 2 ஈத்தோடு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும், அதோட ரீவேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அதே இது நம்ம வந்து ஈத்து மாடு நம்ம ஃபஸ்ட் ஈத்து மாடை வாங்கியிருக்கோம், நம்மளால் வந்து இந்த ஃபார்ம் நடத்த முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாடை கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குறப்போ அந்த மாடோட விலை, இப்போ வந்து ஒரு மாடு 40,000 வாங்கியிருக்கேன் தலையீத்து மாடு, இப்போ 2வது ஈத்து அந்த மாடு சனையாகி மடு இறங்கி நிற்கும்போது அந்த மாடு கண்டிப்பாக 2வது ஈத்தில் விற்கும்போது அந்த மாடு கண்டிப்பாக 45,000 மேலே தான் அந்த மாடு போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஈத்தில் மாடு வந்து சின்னதாக இருந்தால் செகண்ட் ஈத்தில் அந்த மாடு வந்து கண்டிப்பாக வந்து வளரும் சரிங்களா. அந்த மாடு அப்படியே இருக்காது. அதே இது ஈத்து மாடு வாங்கினா அந்த மாடு அப்படியே தான் இருக்கும். போகோ வந்து அதோட உடம்புல வந்து பலவீனம் சொல்லணும்னா, ஒரு பால் வந்து எலந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளட்டில் இருந்தால் வருது, பிளட்டிலேருந்து வந்து அதுக்கப்புறம் எலும்பில் வந்து இதாகும், அதனால தான் கால்சியம் பிரச்சனை வருது சரிங்களா. அப்போ வந்து மாடு வந்து வீக் ஆகிட்டே தான் இருக்கும், அதை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமானது. அதனால தலையீத்து மாடு வாங்குறது ரொம்ப நல்லது. தலையீத்து மாடுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாடு 2 பல்ல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தலையீத்து மாடு சரிங்களா. இப்போ வந்து ஒரு மாடை பார்த்தாலே வந்து நம்ம இந்த மாடு தலையீத்து மாடுன்னு தெரியும். சில மாடு லேட்டாக சனையாயிடும், அந்த மாடோட பல் பார்த்தீங்கன்னா 4 பல் இருக்கும், அது வந்து தலையீத்து மாடு தான் ஆனால் 4 பல். நீங்கள் வந்து 2 பல்லே தலையீத்து மாடு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எல்லா மாடும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஒரு சில மாடுகள் வந்து 4 பல்ல வந்து தலையீத்து மாடாக இருக்கலாம். அப்போது நீங்கள் வந்து அந்த மாடை வந்து பார்த்து வாங்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலையீத்து மாட்டில் வேறு என்ன பல்லை வந்து மெயினாக வந்து பார்க்க வேண்டியது பல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொம்பில் வர பார்ப்பாங்க. ஒரு சிலர் கொம்பில் வர பார்க்க மாட்டாங்க, ஒரு சிலர் வந்து கொம்பு வர பார்ப்பாங்க. சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, லேட்டாக சனையாகும் போது சில மாட்டுக்கு அடிஷ்னல் ஒரு வர உளுந்து அது தலையீத்து மாடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை தான் அது வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து நீங்கள் பல்ல பார்த்து ஒரு மாடை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மடியை பார்த்தீங்கன்னா தலையீத்து உள்ள மடி வந்து ஒரு சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும், அது பார்க்கவே தெரியும். இதுக்கு முன்னே பால் கறக்கலை அப்படிங்கிறது வந்து அந்த மடியை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போ வந்து தலையீத்து மாடு பார்த்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து 3வது ஈத்து மாடை நம்ம வாங்க போகிறோம். அப்போது வந்து எப்படி வாங்கணும், அதில் உள்ளவங்க மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2வது ஈத்து மாடை நம்ம வாங்க போகிறோம், பல்லை பார்க்கணும், பல்லை 4 பல் இருக்கான்னு பார்க்கணும். பல்லை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு மாட்டில் வந்து நம்ம பால் எடுக்க போகிறோம் அதோட குணம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாடு எத்தக்கூடிய மாடாக இருந்துச்சுன்னா, நம்ம மடில் போய் கைக்கும் ஒரு மாடு எத்தக்கூடிய மாடாக இருந்தால் அந்த மாடை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், பால் கறக்க ரொம்ப கஷ்டம். அப்போது மொதல் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, மெயினாக வந்து நம்ம பால் கறக்கப்புறம் அந்த மாடோட குணத்தை வந்து நம்ம மடியில் கை வச்சு ரெண்டு சைடும் மடியில் கை வச்சு பார்த்து அந்த மாடு எத்தலையா அப்படின்னா மட்டுமே அந்த மாடை வாங்க. எத்தக்கூடிய மாடாக இருந்தால் தயவுசெய்து வாங்காதீங்க. நம்மளால் புதுசாக வாங்க போகிறவங்க அந்த மாடை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாட்டில் வந்து மெயினாக பார்க்கக்கூடிய இந்த அடி நிரம்பு சொல்லுவாங்க, இந்த அடி நிரம்பு வந்து ரொம்ப மெயின். இந்த அடி நிரம்பு பெருசாக இருந்தால் பால் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காம்பு பார்த்திங்கன்னா மடியில் வந்து காம்பு மெயினாக வந்து காம்பு வந்து செனை மாட்டில் வந்து நிறைய பேர் ஏமாறுறாங்க. அந்த செனை மாட்டில் எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல மாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு காம்பு வந்து ஹைட்டாக இருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கும், பேக் காம்பு கட்டையாக இருக்கும். அப்போது அந்த ஃப்ரெண்டில் உள்ள ரெண்டு காம்பும் ஒரு போல் இருக்கான்னு பார்க்கணும், பேக்கில் உள்ள காம்பு ரெண்டும் ஒரு போல் இருக்கணும்னு பார்க்கணும். அதே மாதிரி சில ஒரு சில மாட்டுக்கு வந்து பின்னத்த காம்பு பெருசாக இருக்கும், முன்னத்த காம்பு கட்டையாக இருக்கும். அப்போ அந்த காம்பை நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பின்னால் உள்ள காம்பு எப்படி இருக்குது, பெருசாக இருக்கா,
மினரல் காம் வந்து கட்டையா ரெண்டு ஒரு போல இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சில மாட்டுக்கு வந்து நாலு காமே ஒரு போல இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்க்கும்போது ஒரு போல இருந்ததுன்னா நல்லது. ஏதாவது ஒரு காம்பு லைட்டாக மேலே ஏறி இருந்தால் அந்த மாடு வந்து மடிநோய், அதுக்கு முன்னாடி மடிநோய் வந்து அந்த மாடு வந்து வேண்டாம் சென்னையோட விற்கணும் கழிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாடு அடுத்த ஈத்தில் மடிநோய் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. மடிநோய் கண்டிப்பாக வரும். ஒரு டைம் மடிநோய் வந்துட்டாலே மேக்ஸிமம் அடுத்த ஈத்தில் கண்டிப்பாக மாடு வரும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாடை வந்து வாங்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு, பிறப்புறுப்பாக நம்ம வந்து பின்னால் வந்து மாட்டில் வந்து என்னென்னு கேட்டால் ஈத்து வாயின்னு சொல்லுவாங்க பிறப்புறுப்பு. அந்த இடத்துல ஏதாவது ஒரு சில தையல்கள் இருக்கா, அப்படி தையலோட தளம்பு இருக்கா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். ஏன்னா அண்டித்தலத பிரச்சனை ஒரு மாட்டில் இருந்தால் அந்த மாடை வந்து நம்ம வந்து வாங்கி அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து வாங்கிட்டு போனால் ஒன்றுமே செய்யாது. கரெக்டாக நம்ம ஈனக்கூடிய டைமில் அண்டி தள்ளிட்டு அது பிரச்சனை பண்ணோம். இப்போ நான் அது கடைசியாக நம்ம 50,000 வாங்கியிருக்க மாடாக வெறும் 10,000 கூட நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அந்தளவு நம்ம நஷ்டம் ஆயிரும். அந்த அண்டித்தள்ளுது பிரச்சனை ரொம்ப மெயினாக பார்த்துக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மாட்டில் முதுகு சொல்லுவாங்க, இந்த முதுகு வந்து அகலமாக இருக்கணும். அகலமாக இருந்தால் மட்டுமே அதில் பால் அதிகமாக இருக்கும். சில மாடுக்கு வந்து ஒடுங்கி இருக்கும், நீளமாக இருக்கணும். நல்ல மாடு நல்ல ஹைட் நீளமாக இருக்கணும், இந்த முதுகும் நல்லா அகலமாக இருக்கணும், அப்படி மாடு கண்டிப்பாக பால் இருக்கும். சரிங்களா, அது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோல், இப்போ வந்து நம்ம ஏரியா தன்காட்டு மாடு இல்லட்டா நம்ம வடக்குள்ள மாடு சொல்லுவாங்க. இதில் வந்து தோலை பார்த்து நம்ம பால் சொல்லலாம். சில மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த மாடு வந்து எப்படின்னா தன்காட்டு மாடு, அந்த மாட்டில் பால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து பால் ஏறாது, அதோட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இன்னொன்று கேட்டிங்கன்னா நைசோல் மாடு, அந்த மாட்டுக்கு வந்து பால் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, அப்படி மாடை நீங்கள் வாங்கினா கொஞ்சம் நல்லது. ஆனால் அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா தன்காட்டு மாடு எங்கே விட்டாலும் மேயும் எல்லாம் பண்ணும். ஆனால் வந்து நம்ம வந்து நைசோல் மாடு அப்படி நம்ம வாங்குறப்போ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப எப்படி சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு குழந்தைய பார்க்க மாதிரி பார்க்கணும். சும்மா ஏனாதானோன்னு சும்மா கெட்டி போட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மாட்டு கரெக்டான டைமில் இற வைக்கணும், கரெக்டான டைமில் தண்ணி வைக்கணும், கரெக்டான டைமில் பசு தீவனம் கொடுக்கணும். சும்மா நம்ம வந்து மாடை வாங்கிட்டோம், இப்போ வந்து என்னென்னா ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா மாடை வாங்கிடுவாங்க, 50,000 கொடுத்து மாடை வாங்கிடுவாங்க, 5 லிட்டர் பால் இருக்குன்னு வந்து வியாபாரியோ சம்சாரியோ கொடுத்துருவாங்க. ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு பால் இல்லைம்பாங்க. அப்போ நம்ம கேட்கப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நீல கயிறு வாங்கி ஒரு மரத்தில் கெட்டி போட்டேன், ஆனால் பாலே இல்லை அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டு மாடு நீங்கள் அப்படி கெட்டி போட்டு சும்மா மேய்ஞ்சிட்டு ஒரு 2 லிட்டர் பால் இருக்கும், 1.5 லிட்டர் பால் இருக்கும், அது வேறு. நம்ம வந்து பிஸ்னஸ்ன்னு அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து அதிகமான பால் வேணுன்னா அந்த மாடை வந்து நல்லா பசுந்தீனம் கொடுத்து அதை நல்லா காலையுமே சாயங்காலம் குளிப்பாட்டி அப்படி ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு லாபகரமாக அந்த மாடை கொண்டு போக தர முடியுமே தவிர சும்மா நம்ம வாங்கினோம் பால் கறக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. கரெக்டான முறையில் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் அப்படின்னு ஏற்பட பண்ணும்போது இல்லட்டா நம்ம வீட்டிலே வளர்க்குற போது அந்த மாடை வாங்குகிறோம், அதுக்கான தீவனங்கள், அதுக்கான அடர் தீவனங்கள், அதற்கான தண்ணி எல்லாமே கரெக்டாக கொண்டு போகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அடுத்தல வந்து இப்போ மாடு நம்ம வாங்கியாச்சு, இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் தொடங்க போகிறோம். ஃபார்ம் தொடங்க போகிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. புதுசாக ஃபார்ம் தொடங்க போகிறவங்க இல்லட்டா ஃபார்ம் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு பசுந்தீவனங்கிறது ரொம்ப முக்கியம். பசுந்தீவனத்தை வந்து நம்ம முன்னக்குட்டியே நம்ம பசுந்தீவனத்தை ரெடி பண்ணிட்டு தான் மாடே பிடிக்கணும். ஃபஸ்ட் எடுத்தாலும் மாடு பிடிக்கக்கூடாது, பிடிக்கிறது அது ஒரு தவறான விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மாடு பிடிக்கணும் முடிவு பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு செட்டு போடணும். ஒரு மாடு வேணும்னா நம்ம கண்டிப்பாக செட்டு வேணும். அந்த செட்டை நம்ம வேலை நடக்கும்போதே நீங்கள் என்ன செய்யணும், ஏதாவது நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த மொதல் வந்து பசுந்தீவனம் வந்து நம்ம வந்து உருவாக்குறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா நிறைய ரகங்கள் இருக்குது. கோஃபோர் இருக்குது, கோஃபை இருக்குது, அடுத்தல சூப்பர் நேப்பியர் இருக்குது, நம்ம கோயஃபஸ் 29 இருக்குது, காக்காச்சோளம் இருக்குது, ஃபோரேஸ்வர்க் இருக்குது, சூடான் கிராஸ் இருக்குது, அப்படின்னு நிறைய ரகங்கள் இருக்குது. அதனால் வந்து எப்படினாலும் நம்ம வந்து புல் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம மாடு வாங்கி வைக்கல் மட்டும்தான் போட முடியும்னா தயவுசெய்து மாடு வாங்காதீங்க, நமக்கு லாபகரமாக கொண்டு போக முடியாது. பசுந்தீவனத்தை போட்டுட்டு மாட்டு கொட்டாய் வந்து நமக்கு வந்து இன்கம் தரப்போகிறது கிடையாது. அப்போது அந்த செட்டை வந்து நம்ம வந்து சிம்பிளாக எப்படி போடுறது அப்படிங்கிறதான் ஒரு மெயின். சரிங்களா, நம்ம ஃபஸ்ட்டே ஒரு செட்டுக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் செலவழிக்கக்கூடாது. சிம்பிளாக செட் போடுங்க. சிம்பிளாக செட் போட்டுட்டு அந்த நம்ம வந்து ஒரு பெரிய பண்ணை வைக்க போகிறோம். இப்போ ஒரு 10 மாடு 20 மாடு 30 மாடு நம்ம வாங்கி வளர்க்க போகிறோம் அப்படிங்கப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 மாடை வந்து அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஒரு மாடு நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மாடை பற்றி நம்ம ஃபுல்லாகவே தெரியணும். ஒரு மாடு வந்து உடம்பு சரியில்லாமல் எப்படி ஆகுது,
பால் எதனால் குறையுது, அது பருவத்துக்கு எப்படி வருது, இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கணும். ஏன்னா உடனே போய் எதுவுமே கற்றுக்கிட முடியாது. அப்போது ஒரு 5 மாடை வாங்கி அந்த மாடை நம்ம எப்படி வந்து இது எவ்வளோ தீவனம் அட தீவனம் கொடுக்குறோம், எவ்வளோ பால் இருக்குது, எவ்வளோ பசுந்தீவனம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கரெக்டான முறையில் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம பெரிய ஃபார்மாக வந்து நம்ம இது பண்ணணும். ஏன்னா ஒரு 5 மாடை வாங்கி நம்மளால் பார்க்க மேலே வைக்கணும்னா நீங்கள் வந்து 5 மாடை கொடுத்துட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே நீங்கள் 30 மாடு வாங்கிட்டு அவ்வளோ என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நீ விற்கும் போது பெரிய வந்து பெரிய நஷ்டமாயிரும். அதனால் ஒரு சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஒரு செட்டு போட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சோளம் அப்படிங்கிறத விதச்சி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாடு நம்ம வந்துட்டோம், மாடு வந்த பிறகு ஒரு சென மாடை வாங்கிட்டு வரோம், இல்லை பால் மாடு வாங்கிட்டு வரோம், அதுக்கு நீங்கள் பசுந்தீவனம் கொடுத்து பால் கறந்து பாருங்கள். வெறும் வைக்கல் கொடுத்து பால் கறந்து பாருங்கள், அது வந்து ரொம்ப கம்மியான இதாக இருக்கும். ஏன்னா வைக்கல வந்து எந்த வித சத்துமே இல்லை. வைக்கல் ஆனால் கம்பல்சரி கொடுக்கணும், 2% ஒரு நாளைக்கு கம்பல்சரி வைக்கல் கொடுக்கணும். ஆனால் பசுந்தீவனம் மெயினாக பசுந்தீவனம் மெயின், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று, ஒரு சில ஃபார்ம் நடத்தக்கூடியவங்க வந்து எனக்கு வந்து ஃபார்ம் நடத்தாமல் எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ் ஆகுத காரணம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அடர்த்தீவனம் அள்ளி போட்டே இருப்பாங்க, பால் கறக்கு அடர்த்தீவனம் போட்டே இருப்பாங்க, அடர்த்தீவனம் ஃபுல்லாக நிறைய செலவழிச்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு லாபமே இல்லை அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அடர்த்தீவனத்தை வந்து குறைச்சிட்டு நீங்கள் பசுந்தீவனத்தை அதிகமாக கொடுங்க, கொடுத்து நீங்கள் பால் கறந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து லாபம் இருக்கும். ஏன்னா அடர்த்தீவனம் கொடுக்க உங்களுக்கு வந்து செலவு அதிகம், பசுந்தீவனம் அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து செலவு கம்மி. அதே மாதிரி பசுந்தீவனம் வச்சுருக்கவங்க, நம்ம சூப்பர் நெப்பியரோ இல்லை எந்த ஒரு பசுந்தீவனம் வச்சுருக்கவங்க வந்து உரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூரியா அதிகமாக யூஸ் பண்ணாங்க. பெரும்பாலும் ரெட்டனா கம்பஸ் மிக்ஸ் பண்ணி போடுங்க. நீங்கள் யூரியா மட்டும் போட்டிங்கன்னா அந்த சோளம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருக்கும்போது அந்த சோளத்தை நீங்கள் மாட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா அதோடய பல் கடிக்க கடிக்க வந்து அந்த பல் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பல் சீக்கிரம் தேஞ்சிரும், பல் சீக்கிரம் விழுந்துடும். அதனால் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக கொண்டு போனால் நல்லது. நம்ம மெயினாக வந்து நம்ம சாணி உரத்தை வந்து அடித்து அதை வந்து நீங்கள் பயன்படுத்த நல்லது. ஏன்னா நல்ல பொலி போட்டு போட்டிங்கன்னா இடையில கூட நம்ம போட்டுக்கலாம். எந்த என்ன புல்லுன்னு போட்டாலும் சரி தான், நீங்கள் இடையில போட்டு அதுக்கு நம்ம வந்து ரசாயன உரத்தை வந்து மூட்டில் போட முடியாது. ஆனால் நம்ம வந்து சாணி உரத்தை இயற்கையான உரத்தை வந்து நம்ம மூட்டில் போட்டால் ஒன்றுமே செய்யாது. ரசாயன உரம் போட்டிங்கன்னா நம்ம மூடு வந்து பட்டு போயிடும், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த சோளத்தை போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு இப்போ வந்து எப்படி அடர் தீவனம் கொடுக்கறது அதை வந்து மெயினாக தெரிஞ்சுக்கங்க. எல்லோரும் வந்து தப்பு பண்ணுற காராக தான். ஒரு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா அடர் தீவனங்கிறது வந்து நம்ம வந்து பேஸ்ட்டு மாதிரி வைக்கணும். ஒரு டோப்பில் அதை நம்ம புண்ணாக்கோ இல்லை எதுனாலுமே நம்ம போட்டுட்டு அதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அந்த அதை வந்து நீங்கள் அப்படி மாட்டுகிட்ட வச்சிங்கன்னா அது மாடு வந்து மெதுவாக சாப்பிடும். அது சாப்பிட்டு உள்ளே போனோடனே உள்ளேருந்து கக்கி அதோட உமிழ் நீரும் நம்ம கொடுக்குற தீவனமும் மிக்ஸ் ஆகி வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அந்த மாட்டுக்கான ஈல்டு நல்லா கிடைக்கும். ஈல்டுன்னா பால் அதிகமாக கிடைக்கும். அதே இது நம்ம 1 கிலோ புண்ணாக்குக்கு பெரிய டோப்பில் அதை தட்டிட்டு அதனால் 2 குடம் 3 குடம் தண்ணி ஊற்றிட்டு அதெல்லாம் மாடை குடிக்க விட்டிங்கன்னா அந்த மாடு அந்த தண்ணி குடிச்சுன்னா அந்த தண்ணி குடிக்கப்போ மாடு வயிறு ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அது எந்த யூஸுமே கிடையாது. ஏன் யூஸ் கிடையாது அப்படிங்கிற காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், காலைல சாப்பிடுதோம், மத்தியானம் சாப்பிடுதோம், 3 நேரம் சாப்பிடுதோம். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எப்போ குடிப்போம், சாப்பிட்டு முடிச்ச பிறகு குடிப்போம். ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போம், அதுக்கு மேலே குடிக்க மாட்டோம், சரிங்களா? அதே இது பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி மொத்தமாக குடிக்க முடியாது. ஆனால் நம்ம தேவைக்கு ஏற்றால ஒரு அப்பப்போ தண்ணி வந்து நம்ம குடிச்சிட்ருக்கோம். ஒரு டம்ளர் தண்ணியோ 1 மணிநேரத்துக்கு இருக்கா, 1/2 மணிநேரத்துக்கு இருக்கா, எப்போ நம்ம தண்ணி குடிக்கிற டைமில் நம்ம தேவைக்கு ஏற்ற குடிக்கும். எதனால் குடிக்கும், நம்மளோட உடம்புல உள்ள ஹீட்டு குறைய நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து நீர் சத்து வேணும்னு சொல்ல குடிக்கிறோம். இப்போ நீங்கள் மாட்டுக்கு அடர்த்தீவனத்தை அப்படி வைக்கும்போது அது ஃபுல்லாக தண்ணி குடித்த அப்புறம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து யூரினாக போயிடும். யூரினாக போனால் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. நம்ம வந்து மாட்டுக்கு வயிறு ஃபுல்லாக நம்ம வந்து வயிறு ஃபுல்லாக தண்ணி குடிக்கும், நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது? நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம வயிறு வந்து ஃபுல்லாக வந்தவர யூரி நம்ம தண்ணி குடிக்கனால என்ன யூஸ் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து அடர் தீவனத்தை இந்த முறையில் வைங்க. இப்போ சினை பிடிக்கிறது வந்து வேல்டு லெவலில் பிரச்சனையாக இருக்குது. இப்போ அந்த வேல்டு லெவலில் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட தீவன முறையினால தான் ஒரு மாடு செனை பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி கரெக்டான டைமில் நம்ம செனை ஊசி போட மாட்டோம். ஒன்று அட்வான்ஸாக போட்டுதோம், அப்படிலாம் லேட்டாக போடுறோம், அதனால் செனை பிடிக்க மாட்டேங்குது. ஒரு மாடு பருவத்துக்கு வருதுன்னா 18 to 21 நாள் தான் பருவத்துக்கு வரும். ஒரு மாடு வந்து வலும்படிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக மினிமம் ஒரு மாடு 40 நாள் to 40 நாள் பருவத்துக்குறோம். மேக்ஸிமம் 40 நாள் போடக்கூடாது, 60 நாள் ஒரு பருவத்துக்குறோம். அந்த பருவத்தில் போட்டால் நல்லாயிருக்கும். 60 நாள் 90 நாள் போட்டால் ஈஸியாக அந்த மாடு செனை பிடிக்கும். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், 60+90 இந்த ரெண்டுலேயும் போட்டால் கண்டிப்பாக மாடு செனை பிடிக்கும், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா மொடை அடிக்கும். மொடை அடிக்கும் போது நம்ம பார்த்துட்டோம், இப்போ வந்து ஒரு மாடு வலும்படிச்சிருக்கு அப்படின்னா காலமே பார்க்கும்,
கிளம்பி பார்க்கணுன்னே உடனே அந்த மாடை உடனே ஊசி போடக்கூடாது. கரெக்டாக காலையில் இப்போ மொட அடித்த மாடை சாயங்காலம் நீங்கள் வந்து ஊசி போட்டிங்கன்னா அந்த மாடு கண்டிப்பாக சினை பிடிக்கும். ஏன்னா கேட்டிங்கன்னா ஒரு கருமுட்டை வந்து 8 மணி நேரம் கழிச்சு தான் வரும் அந்த மாட்டில், உடனே போடும்போது அந்த மாடு சினை பிடிக்காது சரிங்களா. கருமுட்டை இல்லாமல் நம்ம ஊசி போட்டிங்கன்னா ரெண்டுமே கருமுட்டையும் நம்ம போடுற அணுக்களும் சேர்ந்தால் தான் கண்டிப்பாக சினை பிடிக்கும், இல்லைனா சினை பிடிக்காது சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடு கத்துது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து சில மாடு வந்து காலைல 4 மணிலேருந்தே கத்திட்டே இருக்கும். ஒரு சில நினைப்பாங்க இது வந்து பால் கறக்க அப்படிலாம் கிடையாது, கத்தி 3 மணிக்கு கத்தாது, கத்திட்டே இருக்கும். கத்திட்டு நிப்பாட்டே, நீங்கள் தண்ணி வச்சாலும் சரி தான், பால் கறந்தாலும் சரி தான், சில நேரத்துக்கு கண்ணூட்டி விட்டாலும் சரி தான் இதே பண்ணாது. கண்ணூட்டி விட்டாலும் சில மாடு பாலும் தராது சரிங்களா. அப்படி இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அது பருவத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து டாக்டர் அப்படி இல்லைனா நம்ம சின ஊசி போடுறவங்களை கூப்பிட்டு ஊசி போடலாம், அப்படிலாம் நீங்கள் மாடு சேர்க்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஹீட்டு, இது வந்து மெயின், இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க, இதுதான் எல்லாத்துக்கும் தெரிய மாட்டேக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாடு வந்து நம்ம வந்து மற்ற பருவம் தான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஆனால் வந்து இந்த சைலண்ட் ஹீட்டை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமானது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இது பெரும்பாலும் அதிகமான பால் கறக்க மாடு தான் வரும். என்னென்னா ஒரு மாடு வந்து 5 லிட்டர் பால் இருந்துகிட்ருக்கு சரிங்களா. இப்போ வந்து ரெகுலராக 5 லிட்டர் பால் கறந்துட்டு இருக்கீங்க, டக்குன்னு அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டரு இல்லை ஒரு லிட்டரே குறையும், 4 லிட்டர் குறையுது. ஒரு குறைஞ்சோடனே அப்போ என்ன பால் குறையுது, அப்போ நம்ம இறை கம்மியாக வைக்கும் கைக்கலை போல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு காலைல பால் கம்மியாக இருக்கும், இன்றைக்கி சாயங்காலம் பால் கம்மியாக இருக்கும், நாளை காலைல அந்த பால் வந்து கூடிரும். அப்போது அந்த மாடு இன்றைக்கி வந்து அந்த மாடு வந்து பருவத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் வந்து இன்றைக்கி காலைல வத்தினோடனே சாயங்காலம் வந்து டாக்டரை கூட்டு, இல்லாட்டா நம்ம வந்து சினஊசி போடணும் கூட்டு, சினஊசி போட்டோம்னா காலை சேர்த்து விட்ருங்க, ஏன்னா அந்த மாடு பருவத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடு இன்னொரு மாடு மேலே காலத்துக்கு போடுது, அந்த இன்னொரு மாடு மேலே காலத்துக்கு போடுது பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி சொல்லணும்னா நம்ம பருவத்தில் இருக்க மாடு இன்னொரு மாடு மேலே காலை தூக்கி போட்டுச்சுன்னா அப்போது நீங்கள் ஊசி போடக்கூடாது, அப்படி போட்டிங்கன்னா பிடிக்காது. இந்த பருவத்தில் உள்ள மாடு நிற்கணும், இன்னொரு மாடு காலை தூக்கி போடும்போது அந்த மாடு நின்றுச்சுன்னா அப்போ தான் அந்த மாடு கரெக்டான பருவத்தில் இருக்குன்னு இருக்கும். அப்போ நீங்கள் ஊசி போடுங்க, அந்த மாடு கண்டிப்பாக சினை பிடிச்சிரும். வேலையால் வந்து நல்லா ஆள வைங்க, வேலையாளாக வச்சு தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா மாட்டு பண்ணையில் ஒரு மாடுன்னு எடுத்திங்கன்னா மாட்டு பண்ணையில் வீட்டிலனாலும் சரி தான் பண்ணையிலனாலும் சரி தான் காலைல 6 மணிக்கு பால் கறந்தால் ஒரு காமன் நேரம் முன்ன பின்னா கறந்துக்கலாம் தவிர காலைல இன்றைக்கி 6 மணிக்கு கறந்து நாளைக்கு 7 மணி 8 மணி அப்படிலாம் கறக்கூடாது. அந்த டைமிங் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இறை கொடுக்குற டைமிங் வந்து அடர்த்தீவனம் கொடுக்குறதும் சரி தான், பசுதீவனம் கொடுக்குறதும் சரி தான் கரெக்டாக கொடுக்கணும். இந்த ஃபார்ம்லலாம் பார்த்திங்கன்னா காலைல 3 மணிக்கு ஃபஸ்ட் ஒரு அடர்த்தீவனம் கொடுப்பாங்க, 8 மணிக்கு பசுதீவனம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மதியம் 1 மணிக்கு அடர்த்தீவனம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் கொடுப்பாங்க. 3 டைம் கொடுக்குறாங்க. அது வந்து கரெக்டாக அந்த டைமிங்கில் கரெக்டாக கொடுக்குறதுனால தான் மாடை வந்து நம்ம ஒரு ஃபார்மை லாபகரமாக கொண்டு போக முடியும். இன்னொரு விஷயம் நான் சொல்லலை, அந்த அடர்த்தீவனம் கொடுக்கலை, ஒரு மாட்டுக்கு அந்த யூரின் போகுது. அதனால் ஒரு மாட்டுக்கு வந்து பக்கத்தில் எப்போதுமே ஒரு 20 லிட்டர் தண்ணியில், ஏன்னா இங்கே வந்து இந்த இது செட் பண்ணியிருக்காங்க, இது என்னென்னா இது வாயில் வச்சோடனே தண்ணி வந்துடும், இது செட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் பக்கத்தில் எப்போதுமே ஒரு 20 லிட்டர் தண்ணியில் தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவைக்கு எடுத்தால தண்ணி குடிச்சிக்கிடும் சரிங்களா. அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க.